வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஆரோக்கியமான உளுந்து சாதம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான தேங்காய் துவையல் ரெண்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பாரம்பரிய அரிசியான தங்கசம்பா அரிசியில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் சாதாரண அரிசியிலையும் செய்யலாம், அதே மாதிரி கருப்பு உளுந்து வச்சும் செஞ்சு பாருங்கள், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வாங்க, இந்த அருமையான உளுந்து சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் அரை டம்ளர் அளவுக்கு, அதாவது நான் வந்து இந்த டம்ளர் எடுத்திருக்கேன், இது வந்து 100 ml பிடிக்கும் டீ குடிக்கிற டம்ளர். இதில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நான் வந்து நீங்கள் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, கிடச்சிச்சின்னா. கருப்பு உளுந்தில் செய்கிறது தான் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம், சேர்க்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து லேசாக இதை வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு, அதாவது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, சிவக்கிற அளவுக்குலாம் வறுக்கக்கூடாது. அதில் அந்த உளுந்தில் உள்ள அந்த வலுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு வறுத்தா போதும், இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த டம்ளரில் உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். அரை டம்ளர் உளுந்து, ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க அரிசி பாரம்பரிய அரிசியில் தங்கசம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகர்லேருந்து பிபியிலேருந்து எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணும். இந்த அரிசி சாப்பிட்டிங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களும் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு ஆகும், முதுமையை வந்து தடுக்கும். தரிசி இப்போ வந்து ஒரு டம்ளருக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சிருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு டம்ளர், உளுந்து வந்து அரை டம்ளர் எடுத்துருக்கோம். மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அரிசி மட்டும் சேர்க்குறதா இருந்தால் 2 டம்ளருக்கு தண்ணி போதும். இப்போ உளுந்துமே கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து கிடச்சா கண்டிப்பாக கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள், அதுவும் உடச்ச உளுந்தாக யூஸ் பண்ணுங்கள், முழு உளுந்து சேர்க்காதீங்க. இப்போ அரிசி வந்து ஊற வச்சிருந்த தண்ணி 1 டம்ளர் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். அப்படியே மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், கொஞ்சமாக கல் உப்பு, இதையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்திங்கன்னா கசப்பு வந்துடும். இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் உண்டு. 3 குவிச்சி எடுத்திருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து துவையல் அரைச்சிடலாம். தேங்காய் துவையல் ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருண தேங்காய் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய், நல்ல பெரிய பச்சை மிளகாய், ஏன்னா துவையலுங்கிறதுனால கொஞ்சம் சுருக்கணும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, சும்மா 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன். இதில் தேவையா உங்களுக்கு வந்து இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும்னா இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் அதிகமாகிடும், அதனால் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது தேவையானால உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு, வருங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. உங்களுக்கு சாதம் குழைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு ஒரு 2 விசில், 2 இல்லை ஒரு 3 விசில் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சாதம் வந்து கரெக்டாக வந்திருக்கு, நல்லா நசுங்குது பாருங்கள். சாதம் நல்லா சூப்பராக நசுங்குது, நல்லா வெந்துருச்சு, அருமையாக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. பூண்டெல்லாம் நல்லா அப்படியே நசுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அருமையான சாதம் ரெடி ஆயிடுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. பார்த்திங்கன்னா சட்னியுமே அதாவது துவையலுமே ரெடி பண்ணிட்டு டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்குது, நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து எள்ளு துவையல் தான் பண்ணுவாங்க. நான் வந்து நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து நீங்கள் தேங்காய் துவையலும் அந்த சாதமும் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன், விருப்பப்பட்டால் நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கலாம். ஸோ அருமையாக காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு அருமையான உளுந்து சாதமும் தேங்காய் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு எடுத்திங்கன்னா தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், ஏன்னா உளுந்துங்கிறதுனால நிறைய சாப்பிட முடியாது, அதனால் நல்லா ஒரு 2 லிருந்து ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். பொருட்களுக்கு ரொம்ப கம்மி தான், ஆனால் இதோட பயன்கள் வந்து நிறையா. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.